அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பகுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த ஊர், அதே மாதிரி உங்கள் பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸும் முக்கியம். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம். அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக எல்லாரோடைய ஜாதகங்களுமே கிட்டத்தட்ட 80% ஆஃப் த ஜாதகங்களில் ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கிறது. ஸோ அது சரி செய்து விட்டு தான் கரெக்டான பலன்களை பார்க்கணும். அப்படி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள், ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்னன்பதி பட்சம் கிட்டத்தைக்கு பேசலாம். நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சார், நிறைய விஷயங்கள் பேசி ஒரு டெசிஷனுக்கு நான் வரணும், ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நேரடியாகவும் என்ன வெயிட் பண்ணலாம். சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வழதபுரம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் எங்கிட்டு இருக்கு. ஸோ நேரடியாகவும் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம், ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2024 உங்களுக்கு எல்லா விதமான சுபிக்ஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கட்டும். ஸோ ஜனவரி மாத பலன்களில் ரொம்ப முக்கியமாக போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, மாட்டுப்பொங்கல் இதெல்லாம் வந்து வரப்போகிறது. 7ஆம் தேதி ஏகாதசி, ரொம்ப ஒரு விமோச காலமாக கருதப்படக்கூடியது. புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போது? புதன் வந்து அஷ்டமத்திலேருந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் குருவுடைய வீட்டுக்கு போக போகிறார். புதன் அஷ்டமத்தில் உட்காரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, இபியில் டவர்லாம் கட் ஆகி, கம்யூனிகேஷன்லாம் கட் ஆகி பல பிரச்சனைகள் பார்த்துட்டு இருந்தோம். அஷ்டமத்தில் பொதுவாக புதன்கிறது கம்யூனிகேஷன், சேட்டலைட் தொடர்புகள், நூல் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், நரம்பு மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். அது போய் அஷ்டமத்தில் உட்காரும் பொழுது பிளாக் ஏற்படும். அது சனிங்கிற ஒரு நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் இருக்கிறது. புதன் அனுஷ நட்சத்திரம் பிரயாணம் பண்ணும்போது தான் எல்லா இடத்துலையுமே கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் கட் ஆனது. அது 9ஆம் இடத்துக்கு போச்சுன்னா பாதி இடத்துல கம்யூனிகேஷன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். மொபைல் டிஸ்டர்பன்ஸ், எத்தனை பேருடைய வீட்டில் மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன்லாம் உடஞ்சிருக்கு. பல பேர் வீட்டில் சுவிட்ச் போர்டாகவே அடிச்சிருக்கோம், சில இடங்களில் தண்ணி புகுந்து கோவிந்தாயிருக்கும், அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கும். அது ஒரு ஒரு வருஷமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடந்துட்டுருக்கும். அப்போ 2-3 கிரகங்கள் ராஜ கிரகங்கள் சேரும் பொழுது, இன்னொன்று ராகு வந்து குருடைய வீட்டில் உட்காரும் பொழுது, ராகு புதன் காம்பினேஷன் திரிகோணங்களில் வேலை செய்யும் பொழுது எஃபெக்ட் வில் பி சோ மச். அதனால தான் நான் கொஞ்சம் கவனம் கவனம்னு போன வருஷம் முழுக்க எண்ட்லலாம் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாத பலன்களில் நிறைய நல்லது நடக்கக்கூடிய சம்பாவனைகள் இருக்கிறது. ஏன்னா 3 முக்கியமான கிரகங்கள் 9ஆம் இடத்துல, இந்த மார்கழி முடிஞ்சு தை ஆரம்பிக்கிறச்சே இன்னொரு 3 கிரகங்கள் மறுபடியும் 9ஆம் இடத்துல வரப்படுது. சூரியன் கிளம்பி 10க்கு போவார், தொழில் ஸ்தானத்தை அபிவிருத்தி பண்ணுவார். இப்போது தை மாதத்துலேருந்து தொழில் அபிவிருத்தி நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நிறைய நல்ல பலன்கள் தான் ஜனவரி மாதத்தில் இருக்குங்கிறது நீங்கள் உங்களை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ளலாம், டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் முதல் விஷயம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன், 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேறு பலன், 19ஆம் தேதி வேறு பலன் அப்படி சொல்லிக்கலாம். ஸோ பிஃபோர், அதாவது 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சம்பாவனைகள் இருக்கிறது, சூச்சனைகள் இருக்கிறது. என்ன நடக்க போகுதுன்னா, செவ்வாய் புதன் சுக்கரன் இது வந்து 19ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பர் காம்பினேஷன், அதாவது தை மாதத்துக்கான காம்பினேஷன் நடக்க போகிறது. அது நம்ம தை மாதத்தில் பேசிக்கலாம். இப்போதைக்கு இந்த 3 முக்கியமான கிரகங்களை பற்றி மட்டும் நம்ம பேசலாம். செவ்வாய் புதன் சூரியன் இது மூணுமே கால புருஷனுக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய வீடு. அப்பா முன்னோர்கள் பாட்டனார்கள் சொத்து, உயர்கல்வி உச்சக்கல்வியில் போய் சேருவது, ரிசர்ச் மாடியூலில் இறங்கிறது, புக்கு எழுதுறது, பயணங்கள் செய்வது, தெய்வ நம்பிக்கைகளுக்கு குறுக்கு வராமல் இருக்கிறது, அதே மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் மிக அதிகமாக கொண்டு செல்வது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதில் இருக்கக்கூடிய ராஜ கிரகங்களில் செவ்வாய் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, புதனும் இருக்கப்படுறது. ஸோ சூப்பராக இருக்குது இந்த மாதம். பல பேருக்கு வெளிநாடு ஆஃபர் வரும். இங்கேருந்து கரெக்டாக 3 மாதத்தில் உங்கள் வீட்டில் கெட்டி மேலம் கொட்டும், கல்யாணம் நடக்கும், காதல் கைகூடும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். சொத்துக்கள் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் நிவர்த்தி பெறுவீங்க.
வாழ்க்கை துணையோட ஜாலியாக ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வருவீங்க. வாழ்க்கை துணையோடைய இளைய சகோதரனுக்கு கல்யாணம் நடக்கும், சகோதரிக்கு கல்யாணம் நடக்கும். ரொம்பவுமே ஜோராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்கப்படுது. வேலைகளில் 100% கான்சென்ட்ரேட் பண்ணும். முதல் 19 நாட்கள் உங்களுக்கு வேலைகளில் குடைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 19ஆம் தேதிக்கப்புறம் வேலை பெண்டை கிளட்டும், ஆனால் வேலையில் இருப்பீங்க. ஸோ வேலை இஸ் கோயிங் டு பி குட், ஸோ ஃபார் ஸோ குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 70, பொருளாதார ஏற்றம் 80. குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப கஷ்டம்தான். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகத்து பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. இது என்னடா நான் சொல்கிறேன்னு தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் புதன் காம்பினேஷன் ஓடும் பொழுது 3 விஷயங்களுக்கு உங்களுக்கு செட் ஆகாது. 1, தூரமான பிரயாணம், தூர தேச பிரயாணம், தடைகள், தாமதங்கள், நெகட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2, வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும். 9ஆம் இடத்தும் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது 8ஆம் இடமாக மாறுச்சுன்னா கோவில்லையே சில பேருக்கு பிரச்சனை வரும், பயணங்கள்லையே பிரச்சனை வரும். நான் பிரச்சனைங்கிறது டீசெண்டாக சொல்கிறேன், அதனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டங்கள் எதுலேயும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. யாரோ பண்ண குத்தத்துக்கு போய் நம்ம மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கப்படுது. இந்த மாதம் முழுக்க முழுக்க கால பைரவ அஷ்டகம்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கேட்டுட்டு இருந்தால் போகிறோம், ஒரு பெரிய நிவாரணமாக உங்களுக்கு இருக்கும்னு சொன்னோம். சந்தோஷம் 50, பொருளாதார ஏற்றம் 50, கால பைரவன் வழிபாடு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் குழந்தை 2ஆம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள். சார் முதல் குழந்தையே இருக்குது, முதல் ஃபேமிலி நல்லா தான் இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பலன் கிடையாது. யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மேரேஜ் டிவோர்ஸ் ஆகிடுதோ, ஃபஸ்ட்டு மேரேஜ் சுத்தமாக சரியில்லையோ, கோர்ட்டில் கேஸ் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுதுங்கன்னா அவளுக்கெல்லாம் வந்து செகண்ட் மேரேஜ் ஆகும், குழந்தை பிராப்தம் ஏற்படும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானமாக மாறுகிறது காலபுருஷனுக்கு 9ஆம் வீட்டில். கோவிலில் கல்யாணம் பண்ணுவீங்க, கெட்டி மேலம் கொட்டும். பயணங்கள்னால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், இடமாற்றங்கள் பல பேருக்கு கொடுக்கும். இந்த டிராவல் சம்மந்தப்பட்ட, ஐடி சம்மந்தப்பட்ட, எழுத்து சார்ந்த, மீடியா சார்ந்த, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, சூப்பராக இருப்பீங்க. பயங்கர மரியாதை கிடைக்கும், எங்கே போனாலும் மரியாதை குறைச்சல் கிடையாது. மாலைகள், மரியாதைகள் என்னை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்படுது. பல பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். காணாமல் போன ரொம்ப முக்கியமான உங்களுடைய கோவில் சார்ந்ததாக இருக்கலாம், உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ரிசர்ச் ஒரு பேப்பராக இருக்கலாம், இதெல்லாம் இப்போ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அருமையாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தமே. சந்தோஷம்னு சொல்லும்படுறது கிட்டத்தட்ட 75, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். வேலை நிரந்தரம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். 2, அருமையான வீடு ஒன்று பெருசு பண்ணக்கூடிய பிராப்தம், வீடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, குழந்தைகள் மூலமாக பணம் வருவது, அண்ணன் தம்பிகள் டிராவல் பண்ணுறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வீடு அமைவது, உங்களுக்கு சின்ன சின்ன பகைகள் கொடுப்பது, புதுசாக ஒரு நாய்க்குட்டி வாங்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. அதே மாதிரி பல பேருக்கு வெளிநாட்டிலிருந்தோ இல்லை வெளி மாநிலத்திலிருந்தோ வேறு ஒரு இடத்துல இருந்தோ ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் சத்த கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் சொத்துக்கள் சார்ந்த எந்த விதமான பாதிப்பு இருந்தாலும் நிவர்த்தி பெறும். பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சந்தோஷத்தை இழந்து ஒன்றை பெற வேண்டும்னு எடுத்துக்காதீங்க. நிறைய பேருக்கு ஃபேமிலிக்குள்ளே கடுமையான சங்கடங்கள் கொடுக்கும் இந்த மாதம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 70, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம், காதல் கன்ஃபார்ம், தாம்பத்திய உறவு பிரம்மாண்டம், தெய்வ அனுகிரகம் டபுள் பிரம்மாண்டம். இது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. சிம்மம் பட்டை கலப்புது. இந்த மாசம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பயங்கரமா இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் சங்கல்பம்லாம் சூப்பராக இருக்கும். முதல் குழந்தை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கப்படுது, ரொம்பவுமே யோகமா இருக்கப்படுது. லைஃப் அப்படியே டிரான்சிஷனை பார்ப்பீங்க, தெய்வம் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நான் பலன் சொல்லும் பொழுது அது என்ன நடக்கிறதுங்கிறது நான் ப்ரெடிக்ட் பண்ணும்பொழுது எனக்கே ஒரு மாதிரி தொண்டை கட்டுற மாதிரி இருக்கு. பிகாஸ் நான் அது ஒரு சந்தோஷத்தில் அவங்களுக்கு ஏற்படுறேன். ஏன்னா எங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ நிறைய சிம்மங்கள் இருக்கும், அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நிறைய இடங்களில் நம்மளே வந்து அவங்களுக்கு ஒரு ஒத்தாசையாகவும் சில பேருக்கு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கோம். ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு
எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அத்தனையுமே கிடைக்கும். அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ திருப்தி, அவ்வளோ லாபங்களை கொடுக்கக்கூடிய அம்மோகமான ஒரு காலப்பிரமாணம். மிகுந்த சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் கைகூடும், கல்யாணம் நடக்கும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அந்தளவுக்கு ஜோராக இருக்குது. சந்தோஷம் 100, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதியே நமஹா அப்படின்னு வழிபாடு பண்ணுங்கள் விநாயகரை. நீங்கள் நினச்சது அப்படியே முடிஞ்சிடும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, கோவில் சொத்துக்களை வந்து நீங்கள் கொடுக்கறது, அதாவது கோவிலுக்காக ஒரு தானம் பண்ணுறது, ஹையர் எஜுகேஷன்லாம் 1 வர்றது, அப்பா மூலியமாக ஒரு தொகை, ஒரு சொத்து வருவது, அன்இமேஜினபிள் திங்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் இது நடக்கலைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே நடக்கும். பிளான் பண்ணி பல காரியங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும். எதுவுமே தீராமல் எந்த பிரச்சனையும் வராமல் உங்களால் செயல்படுத்த முடியும். தெய்வ அனுகிரகம் சங்கல்பம்ங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும். தொழில் வேலை அந்தஸ்துகளில் பல நல்ல காரியங்கள் நடக்கும். சில பேருக்கு ஃபாரினில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அங்கே போய் வேலை பாரு, ப்ராஜெக்ட் மேனேஜரை அப்பாயின்ட் பண்ணி தூக்கி வெளிநாட்டில் போட்டுருவாங்க, ஒரு புது ப்ராஜெக்ட் அசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கிறது. தாயாருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. சொந்த ஊரில் ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, அதை உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் போய் தலைமை தாங்கி அதை முடிச்சு கொடுத்துட்டு வருவீங்க, சூப்பராக இருக்கும். சந்தோஷம்னு சொல்கிறது கிட்டத்தட்ட 70, பொருளாதார ஏற்றம் 95. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், குல குலமாக வம்ச வம்சமாக நீங்கள் பூஜித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைவனை இந்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாக மனசார வேண்டிங்க, எல்லாமே நல்லது நடக்கும். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேரும் புகழும் அந்தஸ்தும் பட்டய கலப்பும் பதவிகள் வந்து சேரும். கோவில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகத்துக்காக நிறையா பயணம் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கும். 3 இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த உபஜயஸ்தானத்தில் பொதுவாக ஆக்டிவேட் ஆகும்பொழுது நீங்கள் நினைச்ச காரியங்கள் ஜெயிக்கும். நினைத்த நம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். சாமர்த்தியசாலிகளாக நீங்கள் காட்டிக்கொள்வீர்கள். நிறைய பேருக்கு ஆஃபர் லெட்டர், ஆர்டர், வெளிநாடு பயணம், வேற்று மொழி சார்ந்த இடத்துக்கு பயணம் பண்ணுறது, நண்பர்கள் பயங்கரமாக உருவாகிறது, இந்த மாதிரி பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ரொம்பவுமே யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருப்பீங்க. விற்பனை சம்மந்தப்பட்ட தொழில், சாஃப்ட்வேர், மீடியா, எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும், தொலைக்காட்சி சம்மந்தப்பட்ட வேலைகள் இருந்தாலும், அலைந்து திரிந்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அதனால் பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுதுங்கிறது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. சந்தோஷம்ங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம், 2 இடத்த குடும்பம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம மற்றவங்க நம்ம கேட்போம். இதை நம்ம முடிவு பண்ணுறது ஒரு சில இடங்களில் செட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே எல்லாமே சேர்ந்து செய்யக்கூடிய முடிவுகள் தானே. குடும்பம் அப்படிங்கிறது லக்னம் 7, அதில் 2 இடத்துல இவ்வளோ கிரகங்கள் உட்காந்துருக்குன்னா காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, சரியான காசு பணம் வரும். தர்ம திரிகோணத்தில் அர்த்தம் கனெக்ட் ஆச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ஃபேமிலிக்குள்ள நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள்னால பணம் வரும். சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு திவ்யமான பணம் வருவாய் வரும். ரொம்ப முக்கியமான காசு பணம் சார்ந்திருக்கூடிய தடைகள், தாமதங்கள் உடையும். ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்திற்காக பல காலில் நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க, தான தர்மங்கள் செய்வீங்க. யோகம்னா யோகம், அவ்வளோ யோகமாக இருப்பீங்க. ஒரு சூப்பரான டைமிங். இந்த மாதிரி டைமிங்லாம் மறுபடியும் வராது. அதனால் நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் சரி, ரொம்ப ஜோராக செட் ஆகக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுறது. கண்டிப்பாக ஒரு 5 தங்கமாறு பெண்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு இந்த மாதத்தில். தை பிறந்தால் உங்களுக்கு வரி பிறக்கும், அதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் குடும்பத்திற்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. சந்தோஷம்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் 100. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா, இந்த மாதமே உங்களுக்கான மாதம் தான் சொல்லலாம். ஏன்னா லக்னம் 5 அப்படிங்கக்கூடிய 2 இடங்கள்லையுமே நல்ல ஸ்தானங்கள், நல்ல கிரகங்கள் உட்காரும் பொழுது ராஜ பதவிகள் கிடைக்கும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க. தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். லைஃப் வேறு லெவலில் இருக்கும். நினச்ச காரியங்கள்லாம் கைகூடும். தெய்வ நம்பிக்கை இல்லாத இருக்கக்கூடிய ஆட்களை கூட தெய்வ நம்பிக்கை வந்துவிடும். நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் நீங்கள் வந்து வேலை கிடைக்கிறது, ட்ராவல் பண்ணுறது, ப்ரொஃபஸர் வேலை கிடைக்கிறது, சில பேருக்கு உத்தியோக மாற்றங்கள் கொடுப்பது,
வேலை இழந்த நபர்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலமா வேலை கிடைக்கிறது, உடம்பு ஆரோக்கியம் மேம்படுவது, அப்பாவுடைய தொழில் எடுத்து நம்ம பண்றது, முன்னோர்கள் தொழில் எடுத்து வம்ச வம்சமா செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலை நம்ம எடுத்து பண்றது மாதிரி ரொம்ப ஜோரா இருக்கும். முழுக்க முழுக்க இந்த வாரம் வந்து நல்லது நடக்கும். ஏன்னா மூன்று கிரகங்கள்ல இரண்டு கிரகங்கள் ராஜ கிரகங்கள், அதனால உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடந்தே தீரணும், நோன்னு சொல்லவே முடியாது. சூப்பராக இருக்கு, தைரியமா இருங்க. குழந்தை பிராப்தத்துல எல்லாமே நல்லது நடக்கும். சந்தோஷம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70 பொருளாதார ஏற்றம், 90 நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் கவனம் கவனம், பயணங்களில் கவனம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை இழக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். சில பேருக்கு கோவில்களுக்காக நிறைய தானங்கள் பண்றது, தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வது, உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுப்பது, சில பேருக்கு பைல்ஸ் ஆபரேஷன் பண்றது, மோஷன் பாதிப்பு, மறைமுகமான சில இடங்களில் பிரச்சனைகள் கொடுக்கறது, சில பேருக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கறது, அதாவது மரபணுன்னு சொல்லுவோம்ல டிஎன்ஏ பேஸ்ட் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் பொதுவாக அமைதியாக இருக்கணும். என்ன பண்ணலாம்? சரி, இதெல்லாம் ரொம்ப நெகட்டிவாக இருக்கே சார், என்ன பண்ணலாம்? யாரெல்லாம் தீர்த்த யாத்திரைகளுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க, ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுங்க, போதும், பிரச்சனை சால்வ் ஆகும். ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையட்டுங்கிறது தான் வேண்டிக்கணும். பெரிய பாதிப்புகள்லாம் உங்களுக்கு வந்து 18ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடும், தைரியமாக இருக்கலாம். சந்தோஷம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 40 பொருளாதார ஏற்றம், 70 நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதம் மாதிரி உங்களுக்கு அடுத்த 11 மாதங்கள் இருக்காதுங்க, அந்தளவுக்கு சூப்பரான மாதம். ஏன்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் பயங்கர ஆக்டிவேட் ஆகுது, பயணங்களினால் லாபம், சந்தோஷத்தினால் லாபம், காசு பணத்தினால் லாபம், சீனியர் லெவல் ப்ரமோஷன் கிடைக்கிறது, நம்ம எதிர்பார்க்கறது 10 மடங்கு உயர்கிறது, லைஃபை வந்து அடுத்த டைமென்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது, பணம் காசு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி பெறுவது, அண்ணன் தம்பி வீட்டில் சகோதரர்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, எதிர்பாராத ஒரு முக்கியமான விஷயம் நடக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். இது நடக்காதுன்னு சொல்ல மாதிரி எதுவுமே இருக்காது, ரொம்ப ஜோராக இருக்கும். நண்பர்கள் மூலமா நல்லது நடக்கிறது, காதல் கைகூடுவது, எல்லாமே நீங்கள் நினைத்த மாதிரியே இருக்கக்கூடிய அருமையான ஒரு டைமிங்காக உங்களுக்கு இருக்க போகிறது. பிளான் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, தோக்காது, பயப்பட வேண்டியதில்லை. சந்தோஷம் 100, பொருளாதார ஏற்றம் 200. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண புரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்துக்கு. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்புகள் அயல் நாட்டில் அமையும், கடல் கடந்த பிரயாணத்தின் மூலியமாக நடக்கும். கோவில்களில் பூஜை செய்யக்கூடிய நபர்களுக்கு பர்மனண்ட் உத்தியோகம் கிடைக்கும், எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் நிவர்த்தி பெறும், அப்பாவுடைய வேலை உங்களுக்கு கிடைக்கும், முன்னோர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்கும், ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கும், ரிசர்ச் R&D டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப முக்கியமானது, லைஃப்பில் காசு பணத்துக்காக கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா இப்போ தானமாக நிறைய பேர் கொடுப்பாங்க, பயங்கர யோகமாக இருக்கிறது, நீங்கள் நினச்சிங்கன்னா போகிற அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கிறது. சகல விதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது அர்த்த திரிகோணம், காசு பணம் துட்டு வீடு வாசல் பெரிய ஒரு சொத்து கௌரவம் பட்டம் புகழ் பேர் அந்தஸ்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு இந்த மாதம் இருக்கிறது. எதுலேயுமே பொறுமையாக இருக்க மாட்டீங்க, கட 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 கடன்னு வேலையிலே இருப்பீங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறதுங்கள டவுட் இல்லை. சந்தோஷங்கிறது 60, பொருளாதார ஏற்றம் 200, திருப்தி இருக்காது அவ்வளோதான். தெய்வ காரியங்களில் உங்களை நீங்கள் நிமக்னப்படுத்திக் கொள்வீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொன்னோம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வத்தவர்தினி அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதம் எல்லாமே நல்லபடியாக இருக்க, உடம்பு ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே சவுண்டாக இருக்க, எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த் ரோணு குண்மந்த ததாஸ்திரன்றை. வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.